கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. சகல சௌபாகியங்களையும் சித்திக்க வைக்கும் ஸ்ரீதேவியின் சிந்தனை கினிதான திருநாமங்களை ஸ்ரத்தையுடன் சேவித்துக் கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 94வது திருநாமத்தை அனுபவிப்போம். சமுத்திரதனயா எனும் திருநாமம் இது. கடந்த சில வாரங்களாக லக்ஷ்மி தேவி விசேஷமான வியக்திகளுக்கு செய்து கொண்டிருக்கும் விசேஷ அனுகிரகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். வசுப்பிரதா எனும் திருநாமத்தில் மகாபலிக்கு மகாலட்சுமி செய்த மகா அனுகிரகத்தை பார்த்தோம். சுபா எனும் திருநாமத்தில் கூரத்தாழ்வானுக்கு பிராட்டி செய்த பரம கிருபையை பார்த்தோம். ஹிரண்ய பிராகாரா எனும் திருநாமத்தில் திருமங்கை மன்னனுக்கு திருமகள் செய்த திருவருளை சேவித்தோம். இன்றைய தினமும் விசேஷமான ஒரு நபருக்கு பிராட்டி செய்த விசேஷ கட்டாட்சத்தை அனுபவிக்கலாம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்துல 29வது திருநாமம் க்ஷீரோத சம்பவா அப்படிங்கிறது. அதற்கு அர்த்தம் க்ஷீர சமுத்திரத்திலேந்து வந்தவள் லக்ஷ்மி, அதனால அவள் க்ஷீர சமுத்திர ராஜனின் தனையை புத்ரி அப்படின்னு பார்த்தோம். இன்றைய தினத்து திருநாமம் அதாவது 94வது திருநாமமும் சமுத்திரதனயா அப்படிங்கிறது இதே அர்த்தம் உடையதுதான். இப்படி இருக்கும் பொழுது ஒரே மாதிரியான திருநாமத்தை பரமசிவனார் எதுக்கு ரெண்டு தடவை போட்டிருக்கார் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தால் ஆச்சாரிய அனுகிரகத்துல ஒரு பதில் கிடைக்கிறது. சமுத்திரம் அப்படின்னு சொன்னா ஏழு வகை சமுத்திரங்கள் உண்டு அப்படின்னு புராணங்கள் சொல்றது. முதல்ல நம்மெல்லாம் பெரும்பாலும் பார்க்கக்கூடிய உப்பு தண்ணீர்னால ஆன சமுத்திரம் லவண சமுத்திரம். ரெண்டாவது இக்ஷு சமுத்திரம், கரும்பு சாறுனால ஆன சமுத்திரம். மூன்றாவது மது சமுத்திரம், தேனினால ஆன சமுத்திரமாம். அடுத்தது கிருத சமுத்திரம், நெய் கடல். அடுத்தது ததி சமுத்திரம், தயிரினால ஆன சமுத்திரம். அடுத்தது க்ஷீர சமுத்திரம், அதுதான் பார்க்கடல். கடைசியில சுத்தோதக சமுத்திரம், நன்னா இருக்கக்கூடிய தண்ணீரினால செய்யப்பட்ட சமுத்திரம், அதாவது குடிநீரால் ஆன சமுத்திரம், சுத்தோதகத்தினால் ஆன சமுத்திரம்னு அர்த்தம். இப்படி ஏழு விதமான சமுத்திரங்கள் உண்டு. அதுல பார்க்கடல்லேந்து மகாலட்சுமி வந்தாள் அப்படிங்கிறது பிரசித்தமாக இருந்தாலும் பார்க்கடலுக்கு பாக்கி சமுத்திரங்கள் எல்லாம் பிராத்தாக்களாக ஆவார்கள், அதனால அவர்களுக்கும் புத்திரியாக ஆவாள் மகாலட்சுமி அப்படிங்கறத சூச்சிப்பிக்கிறதுக்காக சமுத்திரதனயா அப்படின்னு இந்த திருநாமத்தை வெறும் சமுத்திரம்ங்கிற சப்தத்தை வச்சு போட்டிருக்கார் பரமசிவனார். முன்னாடி இருந்த திருநாமம் க்ஷீரோத சம்பவம், க்ஷீர சமுத்திரத்தின் புத்திரி அப்படிங்கிறது மட்டும். இந்த இடத்துல சமுத்திரதனயா எல்லா சமுத்திரங்களுக்கும் புத்திரி அப்படின்னு சூச்சிப்பிக்கிறார் பரமசிவனார். இப்படி சமுத்திரதனையான்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அதை புரிய வைக்க அடியேனுடைய ஆச்சாரியனின் ஆச்சாரியன் அதாவது பிராச்சாரியன் ஸ்ரீ ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமியின் ஸ்ரீ சூக்திகளை சேவிக்கலாம். ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி எந்த கோவிலுக்கு எழுந்தருளினாலும் அங்க இருக்கிற எம்பெருமானையும் பிராட்டியையும் ஆச்சாரியர்களையும் பார்த்து மங்களாசாசனம் பண்ணுவார் அப்படின்னு ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒரு சமயம் இந்த சுவாமி சென்னையில் இருக்கக்கூடிய பெசன் நகர் அஷ்டலக்ஷ்மி கோவிலுக்கு எழுந்தருளினார். அங்க போய் அஷ்டலக்ஷ்மி சதகம் அப்படிங்கிற நூலை இயற்றினார் சுவாமி. அதுல சமுத்திர லாலன பிரகரணம் அப்படின்னு 8 ஸ்லோகங்கள். அதுல சமுத்திரராஜன் தன்னுடைய புத்திரியான மகாலட்சுமியை எப்படி பாசத்துடன் வைத்திருந்தார் அப்படிங்கறத பத்தி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதல் 2 ஸ்லோகங்கள் அப்பாவுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சம்பாஷணையாக அமைத்திருக்கிறார் சுவாமி, ஒரு டயலாக். முதல்ல லக்ஷ்மி தேவி சமுத்திரராஜனை பார்த்து பேசுறா. தாத்தத்வன்மத்யதேசே நிஷிசரவசசா மேதினீம் தே தனௌகம்
தத்யாம்புங்ஷ்வேஹ போகான் மயிலலலலனே கானனேஷ்வப்தி தீரே பீருத்வம் பூஷிதாங்கி த்யபிஹிதமகிலம் ஹந்த ஜானாசி சத்வம் ஸ்ரீமான் வாயோஸ்ச புத்ரஸ்ததிஹ கதமம் பஷ்யநாதம் ச பக்தான். இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னன்னு பார்த்தா, லக்ஷ்மி தேவி அவ அப்பாவ தாத்த அப்படின்னு கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாளாம். அப்பா, இப்ப உங்களுக்கு கவலையெல்லாம் போச்சா அப்படின்னு கேட்கறா லக்ஷ்மி தேவி. என்ன கவலை அவருக்கு, அதையும் இவளே சொல்றா. என்ன கவலை போச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாளாம் மகாலட்சுமி. ஒரு சமயம் நான் உமக்கு உள்ள இருக்கக்கூடிய தேசத்துல இருக்கும் பொழுது, துவன் மத்திய தேசே அப்படின்னா சமுத்திரத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய தேசம், அது எது, லங்கை. லங்கையில நான் இருந்த பொழுது ஹனுமான் என்னை தேடி வந்தார். என்னை இன்னும் பார்க்கல, மரத்து மேல உட்காண்டிருக்கார். அந்த சமயத்துல ராவணன் வந்து தகாத வார்த்தைகளை சொன்னான். அத அந்த சமயம் மரத்து மேல இருந்த ஹனுமானும் நீரும் கேட்டீர் அப்படிங்கிறா பிராட்டி. ஏன்னா கடலுக்கு நடுவுல தானே லங்கை இருக்கு, அதனால கடலுக்கு தெரியறது நடக்கிறது அப்படின்னு ஒரு கற்பனை சுவாமிக்கு சொல்றார். இப்படி ரெண்டு பேரும் கேட்டாலே அந்த ராவணன் அன்னைக்கு என்ன சொன்னான், தத்யாம் புங்க்ஷ்வேக போகான் மயி லலலலனே கானனே ஸ்வப்தி தீரே பீரு துவம் பூஷிதாங்கி அப்படின்லாம் சொன்னான். அம்மா, என்னுடைய மனைவியா நீ ஆனியானா, இந்த உலகமெல்லாம் உனக்கே சொந்தமாகும். எல்லா தனத்துக்கும் நீ அதிபதியாவாய். சர்வாலங்கார பூஷிதையாக நீ இப்பொழுதே ஆக வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொன்னான். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, ஸ்ரீநிதி சுவாமி எடுத்து போட்டிருக்கிற பதங்கள் வால்மீகி பகவான் சுந்தரகாண்டத்துல போட்ட அதே பதங்கள். புங்ஷஸ்வ போகான் யதா காமம் பிப பீரு ரமஸ்வச்ச அப்படிங்கிறது வால்மீகி ராமாயணம். இங்க சுவாமி போட்டிருக்கிறது தத்யாம் புங்க்ஷ்வேக போகான் மயிலலலலனே பீரு அப்படின்னு அதே பதங்களை வச்சு ஸ்லோகம் அமைச்சிருக்கார். இந்த ஸ்லோகத்தினால லக்ஷ்மி தேவி சமுத்திரராஜன் கிட்டக்க சொல்றா, அப்படியெல்லாம் அன்னைக்கு அவன் என் கிட்டக்க பேசினானே, அதை பார்த்து நீர் கலங்கினீரே, அந்த கலக்கமெல்லாம் போக இப்போ நான் என் கணவனோட உம்முடைய கரையிலேயே வாசம் பண்ணிட்டு இருக்கேன், கோவில் கொண்டிருக்கேன், அதை பார்த்து சந்தோஷப்படுறீரோ அப்படின்னு லக்ஷ்மி தேவி கேட்டாளாம். அதுக்கு சமுத்திரராஜன் பதில் சொல்றதாக அடுத்த ஸ்லோகம் அமைச்சிருக்கார். வத்சே க்ஷீராம்புராஷி மதன சமயே க்ளேஷமீஷதி வேஜே லங்காயாம் த்வன்னிவாசே மம கில சுமஹான் க்ளேஷ ஆசீத சஹ்யஹ அத்ய த்வாம் நாத யுக்தாம் சகலமபி ஃபலம் வாஞ்சிதம் சன்னதேப்யஹ தாத்ரீம் த்ருஷ்ட்வா ப்ரஹ்ருஷ்டோ ஜயது ச ஹனுமான் த்வத்சமீபே மஹாத்மா. ஆமாம்மா குழந்தை, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீ சொல்றியே எனக்கு கலக்கம் ஏற்பட்டது லங்கையிலன்னு, அது லங்கையில மட்டும் ஏற்பட்ட கலக்கம் இல்லம்மா, முதல்லயே நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ரொம்ப கலக்கமா இருந்தது. மதன சமயே கிளேஷம் அப்படிங்கிறார். என்னை பிடிச்சி கடைஞ்சாலே அப்பொழுதே நான் கலங்கிவிட்டேன். அவ கடைஞ்சத்தினாலையும் கலங்கின. அதுக்கப்புறம் நீ வெளியில வந்தியா, ஆவிர்பவிச்சியா, அப்போ எல்லாரும் உன்னையே பார்த்துட்டு இருந்தாளா, நீயும் எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தியா, பஷ்யதாம் சர்வதேவானாம்னு. அப்ப என்ன நடக்குமோ, உனக்கு எப்பேற்பட்ட கணவர் கிடைப்பாரோன்னு நான் கலங்கினேம்மா. அந்த கலக்கம் போக்க அப்போ நீ சுயம்பரத்துல விஷ்ணுவை தேர்ந்தெடுத்தாய். அதுக்கடுத்தது லங்கையில எனக்கு நடுவுல நீ இருக்கும் பொழுது ராவணன் வந்து உன்னை பயமுடுத்தினான். அவன் ஏற்படுத்தின பயம் போக எம்பெருமான் வந்து உன்னை ஜெயித்தார். அதையும் நான் பார்த்தேன், கலக்கம் போச்சு. ஆனா இதெல்லாம் நடந்தது, இப்படி கலங்கக்கூடிய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு எனக்கு ஞாபகம் வராதபடி என்னுடைய கரையிலேயே நீயும் மாப்பிளையுமா வாசம் பண்ணிட்டு இருக்கேளே, அதை பார்த்து எனக்கு அந்த ஞாபகத்தினால ஏற்படுற பயமும் போயிடுத்து அப்படின்னாராம் சமுத்திரராஜன். அது மட்டும் இல்ல, அவர் சொல்றார், எனக்கு ஏற்பட்ட கலக்கமும் போச்சு, ஹனுமானுக்கு அன்னைக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டது இல்லையா, ஏன்னா ஹனுமானும் சமுத்திரராஜனும் தானே பார்த்துட்டு இருந்தா அன்னைக்கு லங்கையில சீதாதேவிய ராவணன் மிரட்டுறச்சே,
அப்படி ரெண்டு பேருடைய மனசும் அப்ப தவிச்சுது. அவ ரெண்டு பேருடைய மன தவிப்பும் போக இன்னைக்கு சமுத்திரத்தினுடைய கரையில கோவில் கொண்டிருக்கிறாள் மகாலட்சுமி சென்னையில. அதே கோவில்ல ஹனுமானுக்கும் ஒரு சன்னிதி இருக்கு. அதனால ஹனுமானுடைய மனக்கலக்கத்தையும் நீ போக்கினாய், அப்பேற்பட்ட கிருபை உடையவள்னு கொண்டாடினாராம் அப்பா பெண்ண, அதாவது சமுத்திரராஜன் மகாலட்சுமிய. இதுல இருந்து என்ன தெரியறது, அந்த கடல் அந்த லவண சமுத்திரம் மகாலட்சுமி கிட்டக்க பேசினதாக சுவாமி ஸ்லோகம் அமைச்சிருக்கார். அந்த லவண சமுத்திரத்துக்கு நடுவுல தான் லங்கையும் இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த சமுத்திரம் கலங்கித்து இப்போ இந்த சமுத்திரம் சந்தோஷப்பட்டது. ஏன்னா அவருடைய புத்திரி இப்ப சௌக்கியமாக இருக்காள் அப்படிங்கறதுனால. அப்படிங்கிற விஷயம் எல்லா சமுத்திரங்களுக்கும் லக்ஷ்மி தேவி புத்திரியாக ஆவாள் அப்படிங்கறதை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறது. இப்படி லக்ஷ்மி தேவி எல்லா சமுத்திரங்களுக்கும் புத்திரியாக ஆவாள் அப்படிங்கறதுனாலதான் சென்னையில அந்த லவண சமுத்திர கரையில லக்ஷ்மி தேவிக்கு ஒரு கோவில் இருக்கு. அதே போல மும்பையில மகாலட்சுமி தேவிக்கு ஒரு லவண சமுத்திர கரையில கோவில் இருக்கு. இது மட்டும் இல்ல, தண்ணீரிலேந்து லக்ஷ்மி தேவி தோன்றின பல கதைகள் நாம் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்திலேயே பார்த்திருக்கிறோம். பத்மோத்பவா அப்படிங்கிற திருநாமத்துல எப்படி கோமலவல்லி தாயார் பொற்றாமரை குளத்திலேந்து வந்தான்னு பார்த்தோம். பிரீத்தி புஷ்கரணி அப்படிங்கிற திருநாமத்துல பத்மாவதி தேவி பத்மசரஸிலேந்து வந்ததை பார்த்தோம். இந்த மாதிரி லக்ஷ்மி தேவி சமுத்திரத்திலேந்தும் நீரோடைகளிலேந்தும் ஆவிர் பவிச்சதை பார்த்திருக்கிறோம் நாம் திருநாமங்களிலேயே. இது மட்டும் இல்ல, ஆழ்வார்களும் லக்ஷ்மி தேவியும் எம்பெருமானும் எல்லா நீரிலும் வாசம் செய்கிறார்கள் அப்படிங்கறத சூச்சிப்பிக்கிறார். தடங்கடல் பள்ளி பெருமான் அப்படின்னுவார் நம்மாழ்வார். தடங்கடல் அப்படின்னா பெரிய கடல் அப்படின்னு அர்த்தம், பார்க்கடல் தான் அப்படின்னு சொல்லப்படல. அதே போல ஆண்டாள் வங்கக்கடல் கடைந்த மாதவன் அப்படின்னு தான் சொல்றா. வங்கம் அப்படின்னா கப்பல் அப்படின்னு அர்த்தம். கப்பல்கள் இருக்கக்கூடிய கடலை கடைந்தான் எம்பெருமான் அப்படின்னு சூச்சிப்பிக்கிறான். கப்பல்கள் பார்க்கடல்ல ஓடித்தோ அப்படின்னு விசாரம் பண்ணலாமோ அப்படின்னு பார்த்தா ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவா, பார்க்கடல்ல ஒரே ஒரு கப்பல் தான் இருந்தது, அதுதான் விஷ்ணு போதோ நராணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் தானே, அவனே ஒரு கப்பல், சம்சார சாகரத்திலேருந்து கரையேத்தர கப்பல், அந்த ஒரு கப்பல் தான் அங்க இருந்தது. ஆனா வங்கக்கடல் அப்படின்னு ஆண்டாள் சொன்னதுக்கு காரணம் எல்லா கடல்களுக்கும் உபலக்ஷணம் அப்படிங்கிறது தான். எல்லா கடல்களுக்கும் எல்லா சமுத்திரங்களுக்கும் பொன்னாக ஆவாள் மகாலட்சுமி. அதனால் அவளுக்கு சமுத்திரதனையா அப்படிங்கிற திருநாமம் வருகிறது. சமுத்திரதனையா அப்படிங்கிற திருநாமத்துக்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருப்தி ஸ்லோகம். மதிதா துததேர் சாட்டா மாதவ பிரேயசீரமா முனிபிஹி கதிதா தஸ்மா சமுத்திரதனையாக்கியா. சமுத்திரதனையா அப்படிங்கிற திருநாமத்தை நாம் சேவிக்கக்கூடிய கடற்கரை லக்ஷ்மி தேவிகளை ஞாபகம் வைத்துக் கொண்டு சேவித்தால் எல்லா விதமான சித்திகளும் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும், துயரங்கள் தீரும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். சமுத்திரதனயாயை நமஹா.